ஜீவா, அந்த கவுன்சிலர் மோசமான கையா இருப்பான் போல இருக்குதுரா. அவன் டிரைவர் கார் டோரை வேகமாக சாத்தினான்றதுக்காவா உட்டாம்பார் செவுள்ளே ஒன்று என் காது ஜவ்வே கீஞ்சா மாதிரி இருக்குதுரா. பா, அந்த காரை நான் மாடாவடிறான்டாவான். அதான் உஷார் இல்லாத பீட்டர் நம்ம பசங்க போய் குத்து வாங்கி வந்துக்குதுங்க. சேட்டு நம்மளை அழகாக கொத்துட்டுது பார்த்தியா. ஜீவா, நான் எப்படி கொண்டு போகிறான்? ஹேய், நான் எங்கடா கொண்டு போடுறேன்? அதான் கொண்டு போடுறதுக்குன்னே ஒன்று நம்மளோட குடும்பம் நடத்தி நிற்குதா. எப்போ பார்த்தா இந்த வேலையா தான் முடிச்சவன. அவன் எவ்வளோ பெரிய கொம்பனாக இருந்தாலும் சரி, அந்த காரை நம்ம சீஸ் பண்ணுறோம். எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அவனுக்கு ஒரு மைனஸ் பாயிண்ட் இருக்கும். இல்லம்மா, தூக்கம் வந்தா என்ன வேலை தான் தற்போது முடிச்சுட்டு பயங்கரமான ஆளா இருக்கண்டா. பகல்ல பர்ஃபெக்டா வேலை செய்யக்கூடிய ஒரே ஆள் வந்தான். அந்த வேலை முடிச்சுன்னு நினைக்கிறேன். அப்படியே இறங்கிட்டு அக்காவை பத்தியா? அதுவும் சுசுப்பா அத்த வழி கிளம்பிச்சு. வண்டி கிளம்பிச்சு, ஃபாலோ பண்ணு. இது 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 போலாம். வீட்டை சுற்றி பார்த்தல, அங்கே வச்சு காலாம் தூக்க முடியாதா? காரை வர ஷட்டர் போட்டு லாக் பண்ணி வச்சுக்கான், கூடவே ஆளுங்க சுற்றி நிற்கானுங்க. அதனால் வெளியே ஏன்னா கார் நிப்பாட்டுமே தூக்கு கொடுத்து பெஸ்ட்டுன்னு தோணுது. ஏ ஜீவா, அந்த கவுன்சிலர் பொம்பளை விஷயத்தில் வீக்காகிறான். இந்த விஷயத்தை வச்சு தான் அவன் காரை தூக்க முடியும். என்னடா ஏசிக்கிற? விடியறதுக்குள்ளே வண்டியை தூக்குறோம். நான் சொல்கிறத மட்டும் கேளுங்க. ஓகே, அந்த கவுன்சிலர் ரெண்டு நாள் ஃபாலோ பண்ணல. அவன் அந்த ஏரியா சுற்றி வரதுக்கு மட்டும் தான் டீசல் போடுறான்னு தெரியும். அதனால தான் எவனால வண்டியை தூக்க முடியலன்னு நினைக்கிறேன். நம்ம கெஸ்ஸிங் கரெக்டாக இருந்துச்சுன்னா டீசலோட போகிறோம், வண்டியை தூக்குறோம். என்ன சொல்கிறீங்க? நீ சொன்ன ஐடியா கரெக்ட். ஏ விக்கி, நீ அறிவிங்க, நானும் ஜீவன் போயிட்டு வரோம். தேவனா உனக்கு கால் பண்ணுறோம். ஓகேவா சார்? வா கிளம்பா. டேய் பார்த்து நடுறா, வயிற்றில் கட்டியிருக்க டீசல் லீக் ஆகுது. என்ன மாமா ஒரு மாதிரி என்ன பார்த்துட்டு போறான்?